வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு கேண்டி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வச்சு பொரியல் வறுவல் அதுக்கு தான் நல்லா செட் ஆகி வரும். நமக்கு இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி குட்டியாலாம் இருக்காது. இதை வச்சு இந்த முறை கேண்டி ட்ரை பண்ணால் சூப்பராக வந்துச்சு. ஒரு சில பொருள்லாம் ஆட் பண்ணும்போது அது ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சூடு பண்ணிக்கலாம். பட்டர் சூடான பிறகு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் சக்கரவள்ளி கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு பாயில் வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க. அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா, 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுக்கு கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1/4 கிலோவுக்கு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதனால் கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் உங்களோட ஸ்வீட் பொட்டேட்டோவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி சக்கரோட அளவை கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு வருது. நல்லா கரைஞ்சிட்டு இந்த பட்டர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம சின்னமன் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்டை வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, விட்டமின் ஏ, ஃபைபர்லாம் அதிகம் இருக்கிறதால குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பப்போ கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரது பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் குழந்தைங்களுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு மசிச்சு கொடுத்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா சுகர்லாம் பட்டரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையோட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணியெலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு சர்க்கரையோட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் விட ஆரம்பிக்கல, அதுலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஒருவேளை நீங்கள் கிழங்கை வேக வைக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மட்டும் மூடி வச்சு குக் பண்ணி பாருங்கள் போதும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டாலும் இந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கேண்டி வந்து ரொம்ப குழஞ்சு போன மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன்னா அதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் விட்டுட்டு நல்லா பாயில் ஆகிற மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும். அப்போ தான் அது கரெக்டான பதமாக இருக்கும். நான் 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும். இந்த பதம் வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இது வெந்துருச்சா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். அது ஸ்மூத்தாக இறங்குச்சு அப்படின்னா அது கரெக்டான பதமாக இருக்கும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, 1-2 ட்ராபாக்ஸும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு குத்தி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது குத்தும் போது கொஞ்சம் சாஃப்டாக இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தால் போதும். இப்போ சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிருக்குல்ல, இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த வெனிலா எசன்ஸ்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கேண்டிங்கும் போது வெனிலா எசன்ஸ்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேவர்லாம் சூப்பராக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த சுகரை வந்து கட்டியாக விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் தனியாக அந்த பொட்டேட்டோ தனியாக அப்படியே இருந்துகிட்ருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட மார்ஷ்மெலோ இருக்குது. அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகம் இல்லை, 1/4 கிலோவுக்கு ஒரு 4-5 பீஸ் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து இது கூட கரைஞ்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்குங்கிறதால சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் விட்டமின் ஏலாம் அதிகம் இருக்கிறதால ரொம்ப அதிகம் எடுத்துட்டாலும் இந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல கண்ணுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கி விட்டுடும். அப்புறம் பொட்டாசியம் இதில் அதிகம் இருக்கிறதால இந்த ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிகம் எடுத்துக்கக்கூடாது. இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ட்ராபேக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே இருக்க தான் செய்யுது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றிய கமெண்ட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.